குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் கடந்த மே மாதம் நாடு முழுவதும் MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நடைபெற்றது. 23 லட்சம் பேர் தேர்வை எழுதினர். நீட் கேள்வித்தாள் கசிவு, அதிகம் பேர் முதல் ரேங்க் எடுத்தது, ஒரே மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் 100% மதிப்பெண்கள் பெற்றது என மாணவர்கள் பல சந்தேகங்களை கிளப்பினர். நாட்டின் பல்வேறு ஹைகோர்ட்டுகளில் மாணவர்கள் கோச்சிங் சென்டர்கள் சார்பில் வழக்குகள் தொடரப்பட்டன. நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி சுப்ரீம் கோர்ட்டிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி சந்திரசூட் உள்ளிட்ட 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கடந்த 8ஆம் தேதி முதல் நீட் வழக்குகளை ஒன்றாக்கி விசாரித்தது. சுப்ரீம் கோர்ட் தலையீட்டுக்கு பிறகு மத்திய அரசு வேகமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. CBI வழக்கு பதிவு செய்து கேள்வித்தாள் கசிவு தொடர்பாக மருத்துவ மாணவர்கள், பத்திரிகையாளர்கள், IIT பட்டதாரி, புரோக்கர்கள் உட்பட பலரை கைது செய்துள்ளது. கேள்வித்தாள் கசிவு உறுதியானதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றபோதிலும் நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற மனுதாரர்களின் கோரிக்கையை ஏற்கவில்லை. நீட் தேர்வு முறைகேடுகளை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் லோக்சபாவில் கடுமையாக விமர்சனம் செய்தார். நம் நாட்டில் நீட் தேர்வு மட்டுமல்ல, அனைத்து தேர்வு முறையுமே மோசடியாக மாறி வருகிறது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என ராகுல் காட்டமாக கூறினார். அதற்கு தர்மேந்திர பிரதானும் பதிலடி கொடுத்தார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் நிர்பந்தம் காரணமாகத்தான் எதிர்க்கட்சிகள் நீட் தேர்வை எதிர்க்கின்றன என பிரதான் கூறினார். ராகுலின் கருத்துகளுக்கு முன்னாள் மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கல்வி முறையை ராகுல் அவமதித்துள்ளார். அவரது சொற்கள் பார்லிமெண்டின் கண்ணியத்தை மீறுவதாக உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்புக்கும் அது அழகல்ல. ஒரு சில இடங்களில் கேள்வித்தாள்கள் கசிந்ததற்காக நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நடத்த தேவையில்லை என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கூறியுள்ளது. நீட் தேர்வை குறை கூறிய ராகுல் மன்னிப்பு கேட்பாரா? காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் கூட கேள்வித்தாள் கசிவுகள் நிறைய நடந்துள்ளன. ஆனால் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க பிரதமர் மோடி கடுமையான சட்டங்களை கொண்டு வந்துள்ளார் என ரவிசங்கர் பிரசாத் கூறினார். I repeat, the Supreme Court found no material irregularity to order the cancellation of the entire examination. 23.5 lakh students were there. Nearly 571 cities and 4,750 centers. तो ये तो बहुत बड़ी बात हुई है ना. अब हम कुछ बड़ा सवाल उठाना चाहते हैं. इस पूरे मामले में CBI इंक्वायरी किसने ऑर्डर की? भारत सरकार ने की. ईमानदारी से जांच हो रही है? किसके प्रयास से हो रही है? भारत सरकार के प्रयास से हो रही है और CBI ईमानदारी से जांच कर रही है. लोग पकड़े जा रहे हैं. 155 उम्मीदवार जिनके बारे में शिकायत आई उनकी उम्मीदवारी कैंसिल कर दी गई है और उनको दोबारा परीक्षा में नहीं बैठने दिया जाएगा, इसकी भी तैयारी चल रही है. तो इतनी ईमानदारी से जब काम हुआ है तो राहुल गांधी ये क्या चिल्ला रहे थे? जो बार बार फ्रॉड और क्या क्या शब्दों का प्रयोग कर रहे थे, तो क्या भारत के परीक्षा की सैंक्टिटी को आप भारत नहीं दुनिया में बदनाम करना चाहते हैं? इन द वेक ऑफ द कंक्लूसिव फाइंडिंग ऑफ द सुप्रीम कोर्ट देयर इज नो मटेरियल इररेगुलरिटी वारंटिंग ए कैंसिलेशन ऑफ द एग्जामिनेशन इज कन्फाइंड टू ओनली 2 सेंटर्स इन पटना एंड 1 आउटसाइड पटना, मीन्स हजारीबाग एंड पटना. विल यू अपोलोजाइज?